வெற்றிகரமான சத்தியம். குமாரன். பிப்ரவரி 7. சர்ப்பம் அகற்றப்படுதல். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாகமம் 3:15. நீங்கள் ஊரும் பிராணிகளை கண்டு பயப்படுகிறவர்களா? பாம்புகளுக்கு பல அமெரிக்கர்கள் பயப்படுவார்கள். 51% அமெரிக்கர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. மேடையில் பேச 40% பேர் பயப்படுகிறார்கள். வீட்டுக்குள் பாம்பை கண்டால் என்ன செய்வீர்கள்? பயப்படவே கூடாது. பாம்பு பிடிக்கிறவர்களை அழைக்கவும். மிருகங்களை கையாள தெரிந்தவர்கள் சொல்லுவது என்னவென்றால், பாம்பு எங்காவது மறைந்து கொள்ளும்படி அதை விரட்டுவதற்கு பதிலாக கதவை திறந்து வைத்து விளக்குமாறால் அதை மெதுவாக வெளியே செல்ல வைக்க வேண்டுமாம். அல்லது உதவி கிடைக்கும் வரை ஒரு வாளியால் மூடி வைக்கலாம். பிசாசு ஒரு பாம்பை போல வந்து ஏவாளை வஞ்சித்து உலகத்தை பாவத்திற்குள் வழிநடத்தினான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகன் என்று இயேசு சொன்னார். 8:44. உண்மையில் முதல் நற்செய்தி வாக்குறுதியே ஒரு பாம்பை வைத்து விளக்கப்பட்டுள்ளது. ஸ்திரீயிலும் அவள் வித்திலும் மேலும் அதன் பாம்பின் வித்திலும் பகையை உண்டாக்குவதாக தேவன் உறுதியளித்தார். ஆதாம் ஏவாளுக்கு முதன் முதலாக அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட போது வித்து பற்றி தெளிவாக விளக்கப்படவில்லை. இரட்சிப்பு தெளிவாக்கப்பட்ட பிறகுதான் அது இரட்சகரை குறிப்பதை அறிந்து தங்கள் சத்ருவின் விஷத்தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர் வரவிருந்ததை மனிதர்கள் எதிர்பார்த்தார்கள். வரவிருந்த மேசியா பற்றி பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மீண்டும் மீண்டும் சுட்டி கூறினார் ஏசாயா 7:14. எபிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று மீகா முன்னறிவித்தார். மீகா 5:2. கிறிஸ்து வந்தபோது சாத்தானின் அழிவை நிரந்தரமாக உறுதிப்படுத்தினார். கல்வாரியில் சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டது. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் ஒரு நாளில் அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டு நித்தியமாக அழியப் போகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. இனி இந்த சர்ப்பத்திற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. செயலில் காட்டுங்கள். சர்ப்பம் குறித்து வேதாகமத்தில் உள்ள மற்றொரு சம்பவத்தை எண்ணாகமம் 21:4-9 வாசியுங்கள். இஸ்ரவேலர்கள் எவ்வாறு சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைக்க வேண்டியிருந்தது. ஆழமான ஆராய்ச்சிக்கு 3:14, 2 Corinthians 5:21, 12:9 வசனங்கள். ஆமேன்.